அருள்மிகு கோட்டிலிங்கேஸ்வரர் கோவில், கோலார், கர்நாடகா. மும்மூர்த்திகளில் ஒருவரும் அண்ட சராசரங்கள் அனைத்திற்கு ஆதாரமாகவும் இந்திய ஆன்மீகத்தின் அடிநாதமாக விளங்கும் சிவபெருமானுக்கு இத்திருநாட்டில் ஆயிரம் ஆயிரம் கோயில்கள் உண்டு. அந்த கோயில்களில் எல்லாம் வைத்து மிகப்பெரிய சிவலிங்கத்தை கொண்டிருக்கும் கோயிலானது கர்நாடக மாநிலத்தில் கோலாரில் அமைந்துள்ளது. அதோடு அதிக அளவிலான சிவலிங்கங்கள் இருக்கும் கோயில் என்ற சிறப்பையும் பெற்றிருக்கும் அபூர்வ கோயிலை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். கர்நாடக மாநிலத்தில் தங்கச் சுரங்கத்திற்கு புகழ்பெற்ற கோலார் மாவட்டத்தில் உள்ள கம்மச்சந்திரா என்ற ஊரில் அமைந்திருக்கிறது கோடிலிங்கேஸ்வரர் கோவில். இங்குதான் 108 அடி உயரமான உலகின் மிகப்பெரிய சிவலிங்கம் இருக்கிறது. உலகின் மிகப்பெரிய சிவலிங்கம் என்பதோடு மட்டுமல்லாமல் இக்கோவிலில் பல்வேறு அளவுகளில் கிட்டத்தட்ட 1 கோடி சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. இதனாலேயே இக்கோயிலுக்கு கோடிலிங்கேஸ்வரர் கோயில் என்ற பெயர் வந்துள்ளது. கோவில் வரலாறு. கோடிலிங்கேஸ்வரர் கோயிலானது 1980 சுவாமி சாம்பசிவமூர்த்தி என்பவரால் நிறுவப்பட்டு முதல் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அவரைத் தொடர்ந்து இக்கோவிலுக்கு வரும் பக்தர்களும் சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்ததன் விளைவே கோடிலிங்கங்கள் சேர காரணமாகும். கோவில் அமைப்பு. கோடிலிங்கேஸ்வரர் கோயிலில் 108 அடி உயரமுடைய சிவலிங்கமும் அதற்கு நேர் எதிரே 35 அடி உயரம் கொண்ட நந்தியும் இருக்கின்றது. மேலும் இக்கோவில் வளாகத்தினுள் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வர், வெங்கடரமணி சுவாமி, அன்னபூரணி, பாண்டுரங்க சுவாமி, ராமர், லக்ஷ்மணர், சீதை, ஆஞ்சநேயர், கன்னிகா பரமேஸ்வரி, கருமாரியம்மன் ஆகிய கடவுளர் சன்னதிகள் உள்ளன. கோடிலிங்கேஸ்வரர் கோயில் வளாகத்தினுள் இருக்கும் கன்னிகா பரமேஸ்வரி சன்னதியில் சிவ பஞ்சயாதி எனும் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த லிங்கத்தைச் சுற்றிலும் விநாயகர், முருகர், பார்வதி மற்றும் நந்தி ஆகியவர்கள் நின்று வணங்குவது போல் அமைக்கப்பட்டுள்ளது. கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோவில் சிவ பஞ்சாயத்து என்ற சிவலிங்கம் நிறுவப்பட்டுள்ளது. சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய 3 மும்மூர்த்திகளின் உருவங்களையும் ஒன்றாக கொண்ட கோட்டிலிங்கத்தின் சிலைகளும் இங்கு உள்ளன. திருமண வரம் தரும் கோவில். கோடிலிங்கேஸ்வரர் கோயிலில் 2 நாகலிங்க மலர் மரங்கள் இருக்கின்றன. திருமணமாகாத பெண்கள் தங்களுக்கு திருமணம் நடைபெற வேண்டியும் மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய வேண்டியும் சிவபெருமானை மனதுருக வேண்டி நாகலிங்க மரத்தில் மஞ்சள் கயிறை கட்டிச் செல்கின்றனர். பூஜைகள் நடக்கும் நேரம். கோடிலிங்கேஸ்வரர் கோவிலில் இருக்கும் அனைத்து லிங்கங்களுக்கும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு 10 பூசாரிகளால் மேளவாத்தியங்கள் முழங்க பூஜைகள் செய்யப்படுகின்றன. இங்கிருக்கும் 1 கோடி லிங்கங்களுக்கும் நாள் தவறாமல் பூஜைகள் செய்யப்படுவது சிறப்பு. இக்கோவிலில் ஒரு வித்தியாசமான வழிபாட்டு முறை இருக்கிறது. தங்கள் வேண்டுதல் நிறைவேற பக்தர்கள் தங்களால் முடிந்த அளவில் வெவ்வேறு அளவுகளில் சிவலிங்கத்தை இக்கோயில் வளாகத்தில் பிரதிஷ்டை செய்கின்றனர். இந்த லிங்கங்கள் பக்தர்களின் பெயரிலேயே பிரதிஷ்டை செய்யப்பட்டு அர்ச்சனை செய்யப்படுகிறது. இக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்கி ஓய்வெடுக்க ஏதுவாக இலவச ஓய்வறைகள் கோடிலிங்கேஸ்வரர் கோயிலை ஒட்டியே இருக்கின்றது. ஏழைகள் பயனுறும் வகையிலும் வாரத்தில் 4 நாட்கள் 15-20 ஜோடிகளுக்கு இக்கோவிலின் நிறுவனரான சுவாமி சாம்பசிவமூர்த்தியால் இலவச திருமணம் நடத்தி வைக்கப்படுகிறது. அமைவிடம். கோலார் தங்கச் சுரங்கத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் கோடிலிங்கேஸ்வரர் கோயில் அமைந்திருக்கிறது. பெங்களூரில் இருந்து கோலார் பங்கார்பேட்டை வழியாக இக்கோயிலை அடையலாம். மெஜஸ்டிக் மற்றும் கேஆர்புரம் பேருந்து நிலையத்திலிருந்தும் 2 மணி நேரத்திற்கு 1 முறை பேருந்துகள் உள்ளன. 1 கோடி சிவனை தரிசிக்க உடனே கிளம்புங்கள். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.